ஆஸ்க் ஜான்சி, எப்படி குழந்தைகள் படுக்கையில் கழிக்கும் சிறுநீர் கரை மற்றும் அந்த வாசத்தை நீக்குவது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களை வளர்த்தும் போது படுக்கையில பக்கத்துல படுக்க வைப்போம். அப்ப வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்க. காலப்போக்குல அது இந்த மாதிரி கரகர மாதிரி ஆயிரும். அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்மெல்லும் ரொம்ப ஓவரா இருக்கும். நம்ம வீட்டிலே இருந்துட்டு இருந்தோம்னா தெரியாது, வெளியே இருந்து யாராவது வரும்போது ரொம்ப ஓவரா யூரின் ஸ்மெல் அடிக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கவலையா இருக்கும். அது எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம். யூஸ்வலாவே நம்ம வந்து பெட்டுக்கு வந்து உள்ள வந்து ஒரு ஷீட், அதாவது இந்த நம்ம போர்வை விரிக்கிறோம் இல்லைங்களா, போர்வைக்கு உள்ள வந்து ஒரு ரப்பர் ஷீட் விரிச்சிட்டு அது மேல போர்வை விரிச்சோம்னா அது வந்து பெட்ல வந்து இறங்காது, வெளியே இருக்கிற அவுட்டர் கவரிங்கோட போயிரும். அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு சோப் லிக்விட் அல்லது வினிகர் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். நான் வந்து ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் வந்து ஸ்ப்ரே பண்றேன். நீங்க வந்து வினிகர் இருந்தாக்கா பெஸ்ட். வினிகர்ல லைட்டா நீங்க வந்து ஏதாவது சோப் அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் சோப் மாதிரி கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. நிறைய நுர வரக்கூடியதா இருக்கக்கூடாது, நுர வளம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு இது மேல வந்து கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் சோடாவுக்கு ஒரு தன்மை என்னன்னா ஆர்டர் நியூட்ரலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்மெல்ல வந்து அது நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓவரா ஸ்மெல் இருந்தா அது இழுத்துக்கும், நியூட்ரலைஸ் ஆயிரும். சோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் தாராளமாவே, இது வந்து பேக்கிங் சோடா ஒரு கிலோவே 40 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். சரி, கொஞ்சம் தாராளமாவே நீங்க இதை தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா தூவி விட்டுட்டு கையில வந்து தேய்ச்சி விட்டுறலாம். இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லும் தேய்ச்சி நம்ம அப்படியே வந்து ஒரு 1/2 hour to 1 hour நம்ம விட்டுறலாம். நம்ம எவ்வளவு ஏரியா வேணுமோ அவ்வளவு ஏரியாவுக்கு இதே போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து 1/2 hour to 1 hour விடும்போது நம்ம வந்து தூக்கி வந்து வெயில்ல போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். பட் எல்லா வீட்லயும் வெயில் இருக்காது. சோ வெயில் இல்லாத வீட்டுல நம்ம அப்படியே விட்டுறலாம், ஃபேன் போட்டு விட்டுறலாம். திரும்ப ஒரு வாட்டி வந்து நான் ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனரை வந்து ஸ்ப்ரே பண்றேன். எல்லா ஊர்லயுமே கிடைக்குது, நீங்க askjansi.com பாருங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல எங்க கிடைக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்க வந்து இல்லாத பட்சத்துல வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டவல் வந்து கொஞ்சம் ஈரமா வச்சுக்கோங்க. இந்த ஈரத்துல வந்து நம்ம அப்படியே தொடச்சு எடுக்கலாம். இந்த மல்டி கிளீனரை பொறுத்த வரைக்கும் அதிகமா நுர வராது, அதனால சோஃபாலாம் கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாள் பட்ட ஹார்ட் ஸ்டெயின்ஸா இருந்ததுன்னா நீங்க ஏதாவது ஒரு லிக்விட் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் யூஸ் பண்றேன். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதுல கொஞ்சம் டிராப் போட்டு இதை வச்சு தேய்க்கிறேன். கண்டிப்பா நம்ம இதை அலச முடியாது. சோ எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா ரப் பண்ணிட்டு 2 times இப்படி வந்து ஈர துணியில தொடச்சிருங்க. ஆக்சுவலா இது வந்து யூரின் ஸ்டெயின் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு ஸ்டெயின். சோ ஓரளவுக்கு தான் உங்களுக்கு இது போகும். பட் குழந்தைங்க வந்து யூரின் போன ஸ்டெயினா இருந்தா கொஞ்சம் ஈஸியாவே போயிடும். ஏன்னா அதுல வந்து உப்பு தான் படிஞ்சிருக்கும் அதிகமா, இது ரியாக்ட் ஆகி அந்த உப்பை போக வச்சிரும். இப்படி டோட்டலா நீங்க கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நீங்க வந்து லாஸ்ட் ஸ்டெப் ஒன்னு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேக்கிங் சோடாவை திரும்பவும் தூவி விடுறது. தூவி விடும் போது அந்த ஈரத்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும், உள்ள இருக்கிற ஈரெல்லாம் கம்ப்ளீட்டா வந்துடும். இப்படி தூவி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து நீங்க டிஷ்யூவை போட்டு கவர் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வைக்க முடியாது, குழந்தைங்களை படுக்க வைக்கணும், நாம படுக்கணும். சோ இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து பெட்ஷீட்டை வழக்கம் போல விரிச்சுக்குங்க. அப்படியே ஒரு 1 day நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்மெல் போயிரும். அதாவது பார்ட் பை பார்ட் நம்ம கிளீன் பண்ணணும். பாத்தீங்கன்னா டோட்டலா பெரிய பெட்டா இருந்ததுன்னா சின்ன சின்ன பார்ட்டா கிளீன் பண்ணிட்டே வந்தோம்னா, எஸ்பெஷலி குழந்தைய படுக்க வைக்கிற இடத்துல கிளீன் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து டோட்டலாவே இந்த யூரின் ஸ்மெல் போயிரும். உங்களுக்கு வந்து உடனே அந்த ஸ்மெல் போறத நீங்க பாக்க முடியும். ஏன்னா இந்த பேக்கிங் சோடா வந்து ஆர்டர் நியூட்ரலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அந்த ஆர்டரை வந்து எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, பேட் ஆர்டரா இருந்தாலும் சரி, அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து இதை விரிச்சுக்கோங்க. ஒரு 1 day கழிச்சு அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து எஃபெக்டிவா தெரியும்.
சோ அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அந்த பேட் ஸ்மெல் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.